हेलो फ्रेंड्स, वेलकम टू कलकल गार्डन। इनकी नम्बर कलकल गार्डन पाकपो ப்ளூமெரியா அப்படிங்கற ஒரு பிளான்ட் பத்தி தான் பார்க்க போறோம். அந்த ப்ளூமெரியா பிளான்ட் எங்க வீட்டு வாசல்ல வச்சிருக்கேன். அதானா பாருங்க, 2 அடியில இருந்து 3 அடிக்குள்ள பூ பூக்கணும். ஆனா எங்க வீட்டு செடி 12 அடி உயரம் வளர்ந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போய் பூ பூத்துட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, எங்க வீட்டை சுத்தி இருக்கிற உயரமான கட்டிடங்கள் தாங்க காரணம். அதுக்கு சூரிய வெளிச்சம் படாம தடுக்கிறதுனால இது எந்த உயரத்துல சூரிய வெளிச்சம் கிடைக்குதோ அந்த அளவுக்கு வளர்ந்து அது போயிடு சூரிய வெளிச்சம் கிடைச்ச இடத்துல பூ பூக்குதுங்க. அதனால இந்த செடியை நீங்க உங்க வீட்ல நல்ல சூரியனோட லைட் படுற இடத்துல வைங்க. அப்ப 2 அடியில இருந்து 3 அடிக்குள்ள நல்லா பூ பூக்கும். இது பாருங்க எவ்வளவு உயரமா இருக்கு பாருங்க, 12 அடிக்கு மேல இருக்கு இது. இதுக்கு தண்ணி அந்த அளவுக்கு தேவையில்லை, இது நிறைய தண்ணியை சேமிச்சு வச்சுக்கும். இன்னைக்கு ஒரு நாள் தண்ணி விட்டீங்கனா அதோட ஒரு வாரம் கழிச்சு தண்ணி விட்டா போதும். இதோட பூ ரொம்ப அழகா இருக்கும், நல்ல வாசனையா இருக்கும். இந்த பூவை வந்து ஊர்லி அப்படினு சொல்வாங்கல, அதுல பூவெல்லாம் அடிக்கி வீட்ல ஹால்ல வைப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி தண்ணியில இந்த பூவை பறிச்சு போட்டு வச்சீங்கனா வீடு ரொம்ப வாசனையா இருக்கும். இந்த பூ வந்து எப்பப்ப பூக்கும்னு பாத்தீங்கனா, ஏப்ரல்ல இருந்து நவம்பர் வரைக்கும் பூத்துட்டே இருக்குங்க. ஒரு பூ ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இருக்கும். ஆனால் கண்டினியூஸாக பாருங்கள், இதில் நிறைய மொட்டுக்கள் வந்துட்டே இருக்கும். பூ பஞ்சாக அப்படியே பூத்துக்கிட்டே இருக்கும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது, நீங்கள் எந்த கலர் வேணால் வாங்கி வச்சுக்கலாம். இந்த பூ வந்து பாருங்கள், இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதை இன்டோர் பிளான்ட்டாகவும் வச்சுக்கலாம், அவுடோர் பிளான்ட்டாகவும் வச்சுக்கலாம். இதுனால் தான் சொன்ன மாதிரி 2 அடி 3 அடியிலேருந்தே பூக்கும். அப்போ நீங்கள் இன்டோரில் வச்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன மண்கலவை தயாரிக்கணும்னா, நல்ல மணல் வேணும். இதுக்கு தண்ணி தேங்கக்கூடாது, மணல் ஒரு பங்கு எடுத்துக்கோங்க, தேங்காய் நார் ஒரு பங்கு, கொஞ்சமாக உரம் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, அதை கலந்து அந்த செடியை வாங்கி நட்டுக்கலாம். இதுக்கு மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கைப்பிடி மண்புழு உரம் மட்டும் கொடுங்க. வேறு இந்த செடி பெருசாகிடுச்சு, அந்த பாட்டு வந்து மாற்றணும்னா நீங்கள் இந்த ஜனவரி பிப்ரவரியிலே மாற்றிட்டிங்கன்னா அது வந்து ஏப்ரலில் பூ பூக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரி வாங்க, இதை எப்படி வந்து கட்டிங் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது மணலும் கோகோ பீட்டு, அது ரெண்டு மட்டும் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து கலந்துக்கணும். இந்த கிளையை வந்து கட்டிங் போட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி 2 வாரம் நிழலில் அப்படியே இதை கட் பண்ணி வச்சிடணுங்க. ஏன்னா அதில் இருக்கிற அதிகப்படியான ஈரம் வந்து அப்போ தான் குறையும். ஈரம் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா பூஞ்சை தொற்று ஏற்பட்டு அந்த அழுகி போயிடும். அதனால் நமக்கு வந்து கட்டிங்ஸ் ஒழுங்காக வராது. இதில் தேவையில்லாத கிளைகளை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த இலைகளை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பூஞ்சை தொற்று ஏற்படாத இருக்கிறதுக்காக நம்ம வீட்டில் கிச்சனில் யூஸ் பண்ணுற லவங்க பட்டைன்னு இருக்கு பாருங்க, அந்த பட்டையோட தூள், அந்த பட்டையை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடர் ஆக்கி அதில் தொடணும். அது எதுக்குன்னா, இதில் அதிகப்படியான தண்ணி இருக்கிறதுனால பூஞ்சை தொற்று ஏற்படும். அந்த பூஞ்சை தொற்று வராமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த பொடியை அதில் தடவுறோம். அதை தடவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா கட்டிங் எப்படி கட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு அதில் தடவிட்டு நீங்கள் அப்படியே வைக்கணும், நல்லா ஆடாமல் அசையாமல் அழகாக சொல்லணும். இதை நடுறதுக்கு முன்னாடி அதே அளவுக்கு ஏற்ற மாதிரி அந்த இப்போ ஒரு குச்சி வச்சு ஃபஸ்ட்டு ஓட்டை போடணும். அதுக்கப்புறம் அந்த ஓட்டையில் அந்த ஸ்டெம்மை நம்ம சொருவணும். அப்போ தான் அந்த பொடி நம்ம தடவுனது வந்து அரிச்சு போகாமல் அது கரெக்டாக அந்த இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா அழுத்தி விட்டுடுங்க. அழுத்தி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். இன்றைக்கி தண்ணி ஊற்றிட்டு உடனே நாளைக்கு ஊற்றக்கூடாது. நம்ம எந்த செடி வச்சாலும் நம்ம ஒரு 2-3 நாள் தொடர்ந்து தண்ணி கொடுக்கணும்ல புதுசாக வைக்கும்போது. ஆனால் இந்த செடிக்கு அப்படி தேவையில்லை, இன்றைக்கி தண்ணி விட்டிங்கன்னா ஒரு வாரம் கழித்து விட்டால் போதும். அதுக்கப்புறம் இது வளர்கிறதுக்கு 2 மாதம் ஆகும், இது துளிர் வர்றதுக்கு 2 மாதம் வரும். அது வரைக்கும் நீங்கள் தண்ணி வாரத்துக்கு ஒரு நாள் விட்டுட்டு வந்தால் போதும்.